வழக்கமா செய்யற என்ன வரும் 1 3 1 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
இப்ப இந்த இடத்துல லிமிட் தென் இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் தென் இங்க பவர் வந்து என். இதனுடைய டிஃபரன்சியேஷன் பக்கத்திலே இருக்கும். போலசம் மாதிரி தான் எப்படி நம்ம இ பவர் ஏ சொல்றோம் பார்த்தோம் இல்லையா, அதனுடைய டிஃபரன்சியேஷன் பக்கத்துல இருக்கும். போட்டுட்டு இந்த இடத்துல டிஎஸ் இருந்தா இதனுடைய ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் பிளஸ் சி, இதுதான் வந்து இதோட ஆன்சர். அதாவது நீங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்க பவர் பவர் வந்து கண்டிப்பா இருக்கணும். இந்த கொஸ்டின் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இருந்து இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமான மெத்தட் இது இது மல்டிப்ளை பண்ணி இது இது மல்டிப்ளை பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷ்லே டூயிங் திஸ் இப்போ அந்த ஃபார்முலா படி நீங்க என்ன பண்ணணும், என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ஸோ ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ. இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை இது இல்லையா, ஸோ எக்ஸ் க்யூப் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தென் பிராக்கெட் என் பிளஸ் ஒன்ல என்ன த்ரீ பிளஸ் ஒன் பை த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ வேண்டாம், ஏன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு லிமிட் வந்து இருக்கு. லிமிட் இருக்கிறப்ப நோன் இட்டு ரை பிளஸ் த்ரீ. ஸோ லிமிட் என்ன மைனஸ் ஒன் டு ஒன். ஓகே அண்டர்ஸ்டர், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல அதனுடைய டிஃபரன்சியேஷன் இருக்கு, இங்க பவர் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பவர் எழுதி பிளஸ் ஒன் இந்த இடத்துல என் பிளஸ் ஒன் எழுதிட்டு நாவ் வி அப்ளை த லிமிட் ஃபார் திஸ். அப்ப இது வந்து ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா இல்லையா, இந்த ஃபார்முலா படி ஃபார்முலா நான் அழிச்சிட்டேன். ஒன் பை த்ரீ இந்த ஒன் அப்ளை பண்ணு, ஒன்னு தென் த்ரீ தென் ஹோல் பவர் ஃபோர் இல்லையா. அதே மாதிரி கீழே என்ன இருக்கு பை ஃபோர் இருக்கு, மைனஸ் லோயர் லிமிட், லோயர் லிமிட் இங்க என்ன இருக்கு மைனஸ் ஒன் இருக்கு. அப்போ மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் தென் பிளஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஸ்கொயர் இங்கே பை ஃபோர். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நான் பவர் ஃபோரில் எழுதுறேன், இங்கே என்ன பண்ணி ஒன் பவர் ஃபோர் சொல்லி எழுதிக்கலாம். இங்கே மேலே என்ன எடுத்துக்கலாம் த்ரீ பிராக்கெட் ஒன் ஸ்கொயர் வந்து இந்த ஃபோர் வந்து வெளியிடுது. ஸோ ஒன் பை டுவெல் இது திஸ் இஸ் நத்திங் பை ஃபோர். ஸோ ஃபோர் பவர் ஃபோர் இது க்யூப் பண்ணப்போ கண்டிப்பாக மைனஸ் வந்து இருக்கும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் இந்த மைனஸ் ஒன் தான் இல்லையா. என்ன பவர் வந்து மைனஸ் த்ரீ வருது, இது வந்து ஸ்கொயர் வரைக்கும் இங்க என்ன வரும் த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டுவெல் இங்க ஃபோர் பவர் ஃபோர் ஸோ டூ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்
இங்க 3 plus minus 1 is 2, இங்க power 4 நேருது மாந்துதே, இங்க total என்ன இருக்கு, power 4 இருக்கு. So 2 power 4 லேயா, so என்ன ஒரு செல்ப் எடுக்கலா, 2 power 4, so equal to 1 by 12, இதன 2 power 4 16, so 256, இங்க cancel பண்ணினா, 240. So if we cancel, we are getting 20. So நம்ம விதியாக சொல்லது, இனி கவனமா ஞாபகத்துல இருக்க வேண்டியது இங்க வந்து f of x இங்க அதோட பக்கத்துல அதோட டிஃபரன்சியேஷன் இருக்கும் இந்த பவர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தாலும் இந்த ஃபார்முலாவையே அப்ளை பண்ணுங்க.